கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை இல்லையே. பச்சை புடவை காரி செய்த அற்புதம். 17ஆம் நூற்றாண்டில் மதுரையில் கலெக்டராக இருந்தவர் இங்கிலீஷ்காரர் ரோஸ் பீட்டர் அப்படிங்கிறவர். அவர் இயற்கையிலேயே அன்பு உள்ளம் கொண்டவர், இரக்க குணம் உடையவர், ஏழைகளுக்கு பார்த்து பார்த்து உதவி செய்வாராம், அப்படி ஒரு தங்கமான குணமா. அதனால் பாண்டிய மன்னன் அப்படின்னே இவங்க ரோஸ் பீட்டரை சொல்லும் அளவுக்கு அவர் இருந்திருக்கிறார். சில பகுதிகளிலெல்லாம் அந்த மிருகங்கள் காட்டு யானைகள் சேதம் பண்ணுது சொல்லிட்டு படைகளை திரட்டிட்டு போய் அதை எல்லாம் அழித்து வந்தார். தினந்தோறும் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுற்றி உள்ள சித்திரை வீதியை குதிரை மேலே ஏறி சுற்றி வருவாராம். வந்து அம்மன் முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் கண்ணை பொத்தி தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் அலுவலகத்துக்கு செல்வாராம். இது வழக்கமாக வச்சுருந்துருக்கிறார். ஒரு நாள் பெருமழை இடி இப்படி இருந்தது. அவர் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் அழகிய பெண் ஒருத்தி இளமை துடிப்போடு ஓடி வந்தா இந்த ரோஸ் பீட்டரின் கையை பிடித்து இழுத்து வீட்டுக்கு வெளியே கொண்டு போயிட்டான். ஏன் எதுக்கு ஒரு யோசிக்கும் முன்னாடி வெளியே வந்த உடனே அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. கண்ணிமைக்கும் நேரத்தில் திருப்பி பார்த்தா அந்த அழகிய பெண்ணை காணோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனதை பார்த்தாரு. அப்பா தாயில் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கா அப்படின்னு அவர் எல்லா பச்சைப்பட வேக்காரிய மதிப்பாக வச்சுருந்துருக்கிறார். அந்த குதிரை சேனத்தின் பாத அளவு எதுவுமா வைரம் மாணிக்கோ கல் எல்லாம் இது பண்ணி செய்து பச்சைப்புடவைக்காரிக்கு வச்சுருக்காராம். அப்போது பச்சைப்புடவைக்காரிக்கு எண்ணாட்டவரும் ஒன்று தான். நன்றி நேர்கள்.